அதாவது முரட்டு ஆண் சிங்கம் அந்த முரட்டு புலி மோதுனா எந்த அளவுக்கு ஃபயராக இருக்குமோ, இவங்க ரெண்டு பேரும் மோதுனா அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆறு சிஏ அண்டு இந்தியா, இவங்க ரெண்டு பேரும் தான் நீயா நானா அந்த முதல் இடத்துல ஆதிக்கம் செலுத்தி வராங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சேம் வித்தியாசம் என்னென்னா, எந்த டீமாக இருந்தாலும் கர்ண இன்றி போட்டு தள்ளுறாங்க. சேம் டைம் 200 ரன் 250 ரன் வித்தியாசத்தில் தான் எதிரணிகளை இந்த ரெண்டு டீமே வின் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால தாங்க மென்ஷன் பண்ணேன் முரட்டு ஆண் சிங்கமும் முரட்டு புலியும் மோதுனா யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஓகேவா, யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வருடம் உலகக்கோப்பையை தட்ட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஓவரால் ஜோதிடர்கள் அண்டு ஜோதிட சிறுவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை கணிச்சிருக்காங்க. இந்த ஜாதகமும் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த ஆண் முரட்டு ஆண் சிங்கம் முரட்டு புலி அந்த லெவலில் தாங்க இருக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே ராசி தான், அதாவது செய்வன பொம்மை புவாமா இருக்கார் இல்லையா, அப்படி தாங்க இருப்பார். அவர் ராசியும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ரோஹித் சர்மா ராசியும் கிட்டத்தட்ட சேம் சேம் பப்பி சேம் தாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், தீக்குள்ள விரல் வச்சாலும் டக்குன்னு மழை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கு வேற லெவல் நல்ல நேரம் தொடங்கி விட்டது என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீமையும் தோலை உரிக்கிறாங்க. ஜாதகம்லாம் என்னடா ஜாதகம், அதெல்லாம் அக்கட்டால தூக்கி போடுங்கடா, நான் வச்சு விளாசுறேன்டா அப்படின்னு வீசிக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லுவாங்க. ஏன்னா இலங்கைக்கு எதிராகவே ரெண்டு டீம் கேப்டன் ஜாதகமும் ஈக்குவலாக தான் இருந்தது. பட் ஒன் சைடாக தட்டி தூக்கிட்டாங்க, வெறும் 55 ரன் வித்தியாசத்தில் பீட் பண்ணிட்டு, அதாவது இலங்கையோட கிரிக்கெட் சகாப்தத்தையே தூக்கி போட்டாங்க என்றே சொல்லாங்க. அந்த நாட்டு முன்னாள் வீரர்கள் வந்துட்டு நாங்கள் இலங்கைன்னு சொல்லிக்கிறவே கேவலமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இப்போ ஸ்டேட்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். வர்ற சண்டே வந்துட்டு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்குதுங்க. சும்மாவே ஈடன் கார்டனில் நம்ம தலைவர் ரோஹித் சர்மா வந்துட்டு தூசி தட்டுவாப்பில், விராட் கோலி வந்துட்டு வேற லெவலில் சதம் கன்வெர்ட் பண்ணுவார்னு வைங்களா, அது வந்துட்டு ஒரு சொர்க்க பூமி என்றே சொல்லலாம். பட் இவங்களும் சவுத் ஆப்பிரிக்காவும் கில்லி மாதிரி அடிக்கிறாங்க. இந்த வருடம் வேர்ல்டு கப்பில் அதிக சிக்ஸர் அடித்தவங்க இவங்க தாங்க. ஓவரால் அதாவது உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு தொடரில் 79 சிக்ஸர் கிட்ட விளாசி இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ஃபார்ம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். ரோஹித் சர்மாவும் சரி அண்டு பவுமா அண்டு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் இந்தியா பிளேயர்கள் எல்லாருமே சேம் தான், அதாவது செம்ம பவராக இருக்காங்க. சண்டேல நடப்பதால் அதாவது என்னங்க சொல்கிறது, ப்ளூ ஜெர்சியில் மோதுறாங்க இல்லையா, ப்ளூ வந்துட்டு சுக்ரனை குறிக்குமாமா, இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். நெகட்டிவ்னே சொல்ல முடியாது, அவங்க எது தொட்டாலும் தங்கமாக தாங்க மாறிக்கிட்டு இருக்கு, வைரமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. அண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஜெர்சி தாங்க, அதாவது கிரீன் கலரில் மோதுறாங்க இல்லையா, கிரீன் வந்துட்டு சண்டே வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. புதன் என்பதால் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், பும்ரா, சிராஜ் இவங்கெல்லாம் வேறு லெவல் புதன் ஆதிக்கத்தில் இருக்காங்க. அண்டு நம்ம பும்ரா வந்துட்டு சிம்ம ராசிங்க, என்ன சொல்கிறது, அதாவது சூரியன் ஆதிக்கத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி அந்த சைடும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. நச்சு கச்சு கச்சின்னு நம்ம டேவிட் மில்லரும் பார்த்திங்கன்னா, டேவிட் மில்லரு, மார்கிராம் இவங்கெல்லாம் வந்துட்டு சூரியன் ஆதிக்கத்தில் தான் இருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, அப்போ இந்த மேட்ச்சில் வந்துட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு போய் சேரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னங்க சொல்கிறது, ஜாதகமும் சரி பிளேயர்களும் சரி ஈக்குவலாக இருக்காங்க. பட் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம சொந்த கண்டிஷனில் மோதுறோம், நமக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை அந்த ராசி பலன் வந்துட்டு அன்னைக்கு நாளில் கொடுக்குமாமா. டெஃபினட்டாக வெற்றி வாய்ப்பு அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் போயிட்டு எண்ட் ஆஃப் த கேம் வந்துட்டு இந்தியா வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா. பட் இதில் ஒரே ஒரு தியரி மட்டும் சொல்லியிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட டேவிட் மில்லர் பக்கா மாசில் பிளே பண்ணுவாராங்க. டேவிட் மில்லரும் மார்கிராமும் இவங்க ரெண்டு பேரும் அதாவது 50 ரன்னை கடக்க வாய்ப்பு இருக்காமா. 50 ரன்னை கடந்துட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவங்க ரெண்டு பேரும் 50 ரன்னை கடந்துட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடுவாங்களாமா. அந்த ரெண்டு பேத்தையும் 50 ரனுக்குள்ள அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்திய பவுலர்ஸ் டெஃபினட்டா இந்தியா வின் பண்ணக்கூடும் என்று ஃபைனலா ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.